அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அரிவாள்மனை பூண்டு பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த அரிவாள்மனை பூண்டு பொதுவாக அனைத்து இடங்களிலும் பரவலாக காணப்படும் மூலிகையாகும். அடிபட்டு காயம் ஏற்பட்டு இரத்தம் வந்தாலோ அல்லது வெட்டு காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்தாலோ இந்த அரிவாள்மனை பூண்டின் இலையை கசக்கி அந்த சாற்றை இந்த வெட்டுக்காயத்தின் மீது பிழிய இரத்தம் வெளியேறுதல் சற்று குறையும். சிறு சிறு காயங்களுக்கு முதலுதவியாக இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். அரிவாள்மனை இலை மற்றும் கிணற்று பாசான இலை இவற்றை சம அளவு எடுத்து அரைத்து புழுவெட்டு பிரச்சினை உள்ள இடத்தில் தடவினால் புழுவெட்டு பிரச்சினை உடனே சரியாகும். அரிவாள்மனை பூண்டு இலை, குப்பைமேனி இலை மற்றும் மஞ்சள் இவற்றை அரைத்து சொறி சிரங்கு மீது தடவ அவை குணமாகும். படர்தாமரை மீது பூச அவை சரியாகும். இந்த அரிவாள்மனை பூண்டின் வேர்பொடி நரம்பு தளர்ச்சியை போக்க வல்லது, ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இதன் வேர்பொடியை தினமும் ஒரு தேக்கரண்டி உணவுக்கு பின் காலை மாலை என இருவேளை உட்கொண்டால் உடல் பலகீனம் சரியாகும். அரிவாள்மனை பூண்டின் வேர் இரண்டு பங்கு, விதை ஒரு பங்கு சேர்த்து பொடி செய்து பனைவெள்ளம் சேர்த்து தினமும் மூன்று வேளை சாப்பிட்டால் ஒரே வாரத்தில் உடலில் ஏற்படும் எரிச்சல் குணமாகும். சித்தர்களை பற்றியும் சித்தர்கள் கூறிய சித்துக்கள், வசியங்கள், மந்திரங்கள், மூலிகைகள், மருத்துவம், காயகல்பம் மேலும் பலவிதமான தகவல்கள் அறிய www.siddhargaluulagam.com என்ற வலைதளத்தை சென்று பாருங்கள். நன்றி. இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் நினைக்கிறோம். மேலும் அடுத்த நாள் போய் சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.